என்னதே கிளாஸ்ல யாருமே இல்ல போல இருக்கு ஹை ஜாலி கிளாஸ்ல யாருமே இல்லையா நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தனா எல்லா டெஸ்க்லயே எங்க வேணாலும் உட்கார்ந்துடலாம் இது யாரோட பென்சில் பாக்ஸ் இந்த 그린 கலர் வந்து நான்சியோட பென்சில் பாக்ஸ் தான ஹை இங்க ஒரு பென்சில் பாக்ஸ் ரொம்ப கியூட்டா இருக்கு இது லில்லியோட பென்சில் பாக்ஸ் தான லாஸ்ட் வீக் சும்மா பாத்து தரேன் சொன்னதக்கே என்னோட டச் பண்ணாதன்னு சொல்லிட்டா எப்படி இருக்கு பார்க்கலான்னு கேட்டதக்கே கோபப்பட்டா ரொம்ப ஓவர் இப்ப நம்ம தனியா தானே இருக்கோம் உள்ள அப்படி என்னதான் வச்சிருக்கா பார்க்கலாமே என்னது இது மேல ஒண்ணுமே இல்ல ஹை கீழ ஒரு பார்ட்டிஷன் இருக்கா சூப்பரா இருக்கு இத வச்சு ஏதாவது பண்ணணுமே இது இது நான்சியோட பென்சில் பாக்ஸை எடுத்துட்டு வந்து நான்சியோட பென்சில் பாக்ஸ்குள்ள லில்லியோட பென்சில் எல்லாம் போட்டு வச்சிடுறேன் நான்சியோட பென்சில் பாக்ஸ்குள்ளே எப்படியோ ஒன்றும் இருக்காது காலியாக தான் இருக்கும் ஒரே ஒரு பெண்ணு அதுக்கப்புறம் ஒரே ஒரு எரேசர் தான் இருக்குது லில்லியோட பென்சில் பாக்ஸ்குள்ளே எக்கச்சக்க ஐட்டம்ஸ் இருக்கும் அதிலிருந்து எதையாவது ஒரு ரெண்டோ மூணோ எடுத்து நான்சியோட பென்சில் பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சிடலாம் அழகாக இருக்குது இந்த ஃபர்பென் எல்லாம் எங்கே தான் வாங்குகிறாளோ பிங்க் இப்ப யாரோ வர்ற மாதிரி இருக்கு எடுத்து வச்சுட்டு போயிடலாம் பார்த்தாங்கன்னா கடைசில நம்ம தான் மாட்டிக்குவோம் இது இங்க தானே இருந்துச்சு ஆமா இங்க தான் இருந்துச்சு நினைக்கிறேன் யாராவது வர்றக்குள்ள சீக்கிரமா கிளாஸ்க்கு வெளியில போய் நின்னுக்கலாம் இல்லாட்டி நம்ம தான் கிளாஸ்ல தனியா இருந்தோம்னு சொல்லி கொடுத்துருவாங்க என்னது இது கிளாஸ்ல யாருமே இல்ல பிரேக்குக்கு போனவங்க இன்னும் யாருமே வரவே இல்லையா கிளாஸ்க்கு என்னமா இது பிரேக் பீரியட் முடிஞ்சு ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு இன்னும் கிளாஸுக்கு யாருமே வரலையே கிளாஸ் பார்க்குறக்கு ரொம்ப டர்ட்டியாக இருக்க மாதிரி இருக்குது க்ளாஸ் ரூம் என்னை க்ளீன் பண்ணவே இல்லையா எஸ் மேம் நான் மார்னிங் வந்த உடனேவே பார்த்தேன் க்ளாஸ் ரூமில் நிறைய குப்பையாக இருக்குது மேம் அந்த ஐயா இன்னைக்கு இன்றைக்கி லீவுன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லை நாலே நான்கு டெஸ்க் தான் மேம் இருக்குது ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்றைக்கி மழையெல்லாம் ஒன்றும் பெய்கிற மாதிரி இல்லைம்மா எல்லாரும் உங்கள் ஸ்கூல் பேக் நோட் புக் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு க்ரௌண்டுக்கு வாங்க இன்றைக்கி கிரவுண்ட்லேயே மரத்துக்கடியில் உட்காந்து படிச்சுட்டு அதுக்கப்புறமா வரலாம் கமான் ஆன் ஸ்டூடண்ட்ஸ் லேட் பண்ணிட்டு இருக்காதீங்க ஹை ஜானி ஜானி வண்டி நான் முன்னாடி போகிறேன் பின்னாடி வேடா ஏ பண்டி ரோஸ் எவ்வளவு நேரம் உட்கார்ந்துட்டே இருப்பீங்க மேம் சீக்கிரம் வர சொன்னாங்கல வாங்க இல்லாட்டி மேம் திட்டு வாங்க பா நம்ம தான் ஃபர்ஸ்டா வந்திருக்கமா ஹை ஜாலி எங்க வேணாலும் உட்காந்துக்கலாம் என்னமா நான்சி உங்க கிளாஸ்க்கு வந்து எல்லாரத்தையும் வர சொல்லிட்டு வந்து 5 मिनिट्स ஆச்சு இன்னும் யாருமே வர காண உள்ள என்ன பண்ணிட்டு இருக்காங்க மேம் எல்லாரும் பேக் புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க மேம் நீங்க எடுத்துட்டு வந்து எல்லாரும் உட்கார்றதுக்குள்ளே இந்த பீரியட் முடிஞ்சு பெல் அடிச்சிருன்னு நினைக்கிறேன் கமௌண்ட் சீக்கிரம் எல்லாரும் வந்து உட்காந்துட்டிங்களா உங்களை வர சொன்னால் இவ்வளோ நேரமாக எடுப்பீங்க கிளாஸ் லீடர் யாரு சாக் பீஸ் இல்லை டஸ்டர் இல்லை எதுவுமே இல்லை எல்லாத்தையும் நான் தான் போய் எடுத்துட்டு வரணுமா யாராவது சீக்கிரமாக போய் சாக் பீஸ் எடுத்துட்டு வாங்க கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம் ரோஸ் நோட் ரொம்ப நினைக்கிறேன் நம்ம ரொம்ப டென்ஷன் அப்படியே சீக்கிரமாக சாக் பீஸ் எடுத்துகிட்டு வந்து வந்து இவ்வளோ நேரமா ஓகே இன்றைக்கி பேசிக் ஃபார்முலாஸ் எல்லாம் பார்க்கலாம் நான் எழுதுகிற ஃபார்முலாவை அப்படியே உங்கள் நோட் புக்கில் நோட் டவுன் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கணும் சும்மா நான் போர்டு பக்கம் அந்த பக்கம் பார்த்து கதை அடிச்சுட்டு புரியுதா ஏ பண்டி என்ன பண்டி யாராவது ஒருத்தர் ஆன்சர் பண்ணுங்கள் மாம் a^2 b^2 2ab मैम இத வெச்சு நம்ம நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணியாச்சே பட் இந்த பேசிக் மேக்ஸ் கூட நிறைய பேர் एग्जामல தப்புதான் பண்ணிருக்கீங்க இப்போ இத வெச்சு தான் நம்ம சால்வ் பண்ண போறோம் நான் क्वेश्चंस எல்லாம் தெரியும் தெரியும்னு சொல்லிட்டு தப்பா எழுதுங்க அதுக்கப்புறம் அப்புறம் பாத்துக்குறேன் ரொம்ப இருக்காங்க பாத்தீங்களா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்க எல்லாத்தையும் நோட் புக் எடுத்து நோட் டவுன் பண்ண சொன்னேன்ல அதை எடுத்து எழுதுறதுக்கு இவ்வளோ நேரமா ஃபார்முலா நோட் டவுன் பண்றதுக்கே டென் மினிட்ஸ் ஆகுது எப்ப ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்றது சீக்கிரம் எழுதுங்க ஹே ரோஸ் உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா பென்சில் இருந்தா குடுக்கறையா என்கிட்ட பென்சிலே இல்ல ரோஸ் சாரி லில்லி இப்பதா பண்டி வேணும்னு சொல்லி கேட்டா அதனால அவங்கிட்ட கொடுத்துட்டேன் லில்லி என்னமா அங்க பேசி வேண்டியிருக்கு யார் பேசிட்டு இருக்கறதே லில்லி தானே எந்திரி முதல்ல மேலே என்ன பேசிக்கிட்டு இருக்க ரோஸ் கிட்ட மேம் ஐம் ரியலி சாரி மேம் ஆக்சுவலி என் பென்சிலே இல்லை மேம் அதான் ரோஸ் கிட்டே எக்ஸ்ட்ரா பென்சில் இருக்கான்னு கேட்டுகிட்டு இருந்தேன் ஸ்கூலுக்கு வரும்போது பென் பென்சில் எரேசர் இதெல்லாம் கொண்டு வரணுங்கிறது கூட தெரியாதா எல்லாத்தையும் மறந்து வச்சுட்டு வந்து நீங்கள் அடுத்தவங்க கிட்ட வாங்கிட்டு இருக்கீங்க ஆக்சுவலி நீங்கள் சொன்னது எல்லாமே நான் கொண்டு வந்தேன் மேம் பட் என்னோடய பாக்ஸில் என்ன சடனாக மிஸ் ஆகுது மேம் என்ன சொல்ல வர்ற சடனாக மிஸ் ஆகுதுன்னா அப்படியே மேஜிக் மாதிரி மறைஞ்சிருச்சா இல்லாட்டி அப்படியே காற்றுல எவாப்ரேட் ஆகிடுச்சா பேக்குக்குள்ளதா விழுந்திருக்கோ நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு எழுது நோ மேம் நான் பேக் ஃபுல்லா செக் பண்ணிட்டேன் எல்லா ஐட்டம்ஸ்மே மிஸ் ஆகுது மேம் அது மட்டும் இல்ல இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது எவ்ரி வீக் என்னோட பென் பென்சில் ஷார்ப்னர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் மிஸ் ஆயிட்டே தான் மேம் இருக்கு எஸ் மேம் லில்லி சொல்றது கரெக்ட் தான் என்னோட ஐட்டம்ஸ் கூட நிறைய மிஸ் ஆகுது சாட்டர்டே எனக்கு புதுசு புதுசா வாங்குறதே ஒரு பெரிய வர்க் ஆயிருக்கு மேம் வாட் இஸ் தி students? நீங்க புதுசா ஆறு மாசம் கழிச்சு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் சொல்லிட்டு இருக்கீங்க இதெல்லாம் உண்மைதானா எஸ் மேம் கூட அடிக்கடி காணாம போயிட்டே இருக்கு மேம் யாரோ திருடி திருடி வைக்கிறாங்க மேம் மேம் பென் பென்சில் எரேசர் ஷார்ப்னர்னா கூட பரவாயில்ல மேம் லாஸ்ட் வீக் என்னோட வாட்டர் பாட்டிலே யாரோ திருடி வெச்சிட்டாங்க மேம் வாட்டர் பாட்டிலே திருடி வெச்சிட்டாங்களா ஓகே ஸ்டூடண்ட்ஸ் ஒன்னு பண்ணலாம் இன்னைக்கு உங்க பேக் அதுக்கு அப்புறம் பென்சில் பாக்ஸ் எல்லாத்தையும் தரவா செக் பண்ணிடலாம் செக் பண்ணினா தெரிஞ்சிர போகுது யார் எடுத்துட்டாங்கன்னு ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அவங்க அவங்க ஸ்கூல் பேக் பென்சில் பாக்ஸ் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் இன்னும் என்னென்ன வச்சிருக்கீங்களோ லன்ச் பேக்கு எல்லாத்தையும் சீக்கிரமாக போய் எடுத்துகிட்டு வந்து இங்கே ஸ்ப்ரெட் பண்ணி வைங்க கமான் கமான் ரெட் வெல்வெட் சாண்ட்வி சீக்கிரமாக போய் எல்லாரும் உங்கள் திங்ஸ் எடுத்துகிட்டு வாங்க போங்க வெரி குட் எல்லாரும் வச்சாச்சு இல்லை லில்லி உன்னுடைய ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் இது எதுக்குள்ளே இருக்குதுன்னு நல்லா செக் பண்ணி பாருமா கமான் சீக்கிரம் நிறையா டைம் இல்லை டென் மினிட்ஸ்குள்ளே முடிக்கணும் ஃபர்ஸ்ட் பென்சில் பாக்ஸ் யாரோடது இந்த பென்சில் பாக்ஸ் தான் என்னோட இருக்கு அதை செக் பண்ணுறதுக்கு தானே நாங்கள் இருக்கோம் கமௌண்ட் லில்லி என்னம்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஒன்றும் பண்ண முடியாது எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பாரு உன்னோட ஐட்டம்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணு இதுக்குள்ளேயும் நிறைய ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் இருக்கு மேம் நிறைய பென் எரேசர் எல்லாமே இருக்கு பட் என்னோடது எதுலையுமே இல்லை மேம் வெரி குட் அப்படியே வரிசையாக மற்றவங்க பென்சில் பாக்ஸை செக் பண்ணிட்டு சொல்லி பார்க்கலாம் இருக்கா இல்லையான்னு மேம் இது என்னோட மேம் உள்ள என்னோட திங்ஸ் தான் மேம் இருக்கு ஓகே பப்ளூ இது ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் மேம் பப்ளு உடைய பென்சில் பாக்ஸில் பப்ளு உடைய ஐட்டம்ஸ் மட்டும் தான் மேம் இருக்குது ஒரு பென் பென்சில் எரேசர் இருக்குது மேம் ஆக்சுவலி அவன் வந்து ஃப்ரோசன் எரேசர் எல்லாம் வச்சுருக்கான் மேம் அமௌண்ட் லில்லி உன்னோட ஐட்டம்ஸ் இருக்கான்னு மட்டும் செக் பண்ணுமா அவங்க என்ன வச்சிருக்காங்கன்னு எல்லாம் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத மேம் எனக்கு இதை பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மேம் இவங்க எல்லாருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தானே நான் எப்படி அவங்களோட செக் பண்ண முடியும் வாட் இஸ் திஸ் லில்லி நீயே வந்து உன்னோட திங்ஸை காணும்னு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்புறம் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் தானே நான் எப்படி செக் பண்ண முடியும்னு சொல்லி என்னோட டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உன்னால செக் பண்ண முடியாட்டி இந்த பக்கம் எந்திரிச்சு வா நான் செக் பண்ணிக்கிறேன் இது யாரோடது மேம் மேம் அந்த பவுச் என்னோட தான் மேம் என்னோட தான் மேம் இருக்கும் அதுக்குள்ள புஷ்பா உன்னோட பென்சில் பாக்ஸ் தான் நான் எதையும் எடுத்துக்க மாட்டேன் வந்து நீயே ஓபன் பண்ணி காமி வா மாம் என்னோட திங்ஸ் அடிக்கடி காணாம போயிட்டு இருக்குன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் மாம் நீங்க திரும்பவும் என்னோட பென்சில் பாக்ஸ் குள்ளையே செக் பண்ண சொல்லிட்டு இருக்கீங்க பாருங்க மாம் இதுக்குள்ள என்ன இருக்குன்னு ஸ்கெட்ச் இருக்கு மாம் இது எங்க அம்மா வாங்கி கொடுத்த பென்சில் இது எங்க அப்பா வாங்கி கொடுத்த எரேசர் மாம் என்னது அது உள்ள என்னனமோ கலர் கலரா வச்சிருக்க அது என்ன பால் ஐஸ்கிரீம் எல்லாம் வச்சிருக்க புஷ்பா இதெல்லாம் ஸ்கூலுக்கு எடுத்துட்டு வந்துட்டு இருக்கயா அதெல்லாம் பால் ஐஸ்கிரீம் இல்ல மாம் அதெல்லாம் எரேசர் மாம் அந்த ஷேப்ல இருக்கு மாம் நான் புதுசா லாஸ்ட் வீக் தான் மாம் வாங்குனேன் அது எல்லாமே என்னோட திங்ஸ் தான் மேம் ஓகே நெக்ஸ்ட் அந்த ப்ளூ கலர் மிக்கி மவுஸ் போட்ட பென்சில் பாக்ஸ் யாரோடது வா மேம் அது என்னோட பென்சில் பாக்ஸ் தான் மேம் லில்லி என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் மேம் நான் போய் அவளோடது திருடுவனா என்னோடதெல்லாம் செக் பண்ண வேண்டாம் மேம் பண்டி நானும் அப்ப இருந்து பார்த்துட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கேன் பேசாம உட்கார மாட்டேன் நீ ஃப்ரெண்டுனா செக் பண்ணக்கூடாதா வா புஷ்பா நீயே வந்து அதையும் ஓபன் பண்ணி உள்ள என்ன இருக்குன்னு பாருவா ஓகே மேம் மேம் பயங்கர வெயிட்டா இருக்கு மேம் ஓபன் பண்ணவே முடியல மேம் அச்சச்சோ மேம் பண்டி உள்ள ஃபுல்லா பிஸ்கட்டா போட்டு வச்சிருக்கா மேம் ஸ்லேட் பென்சில் இருக்கு மேம் கீழ கூட சாப்பிடுறதுக்கு சாக்கோஸ் தான் மேம் வெச்சிட்டு இருக்காம் இத தா கிளாஸ்க்கு நடுவுல நடுவுல எடுத்து சாப்பிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் மேம் வாட் இஸ் திஸ் பண்டி இப்பதா புரியுது எதுக்காக உன்னோட பென்சில் பாக்ஸை மட்டும் நீ ஓபன் பண்ண வேண்டாம்னு சொன்னானே இன்னொரு தடவை உன்னோட பென்சில் பாக்ஸ்க்குள்ள ஸ்நாக்ஸ் இருக்கிறத பார்த்தேன் அவ்வளோதான் சொல்லிட்டேன் அடுத்த ரெண்டு பென்சில் பாக்ஸையும் நானே ஓப்பன் பண்ணுறேன் இந்த பிங்க் கலர் யாரோடது ஒண்ணுமே இல்லாத மாதிரி எம்டியா இருக்கு இது யாரோட பென்சில் பாக்ஸ்மா இட்ஸ் மை பென்சில் பாக்ஸ் மேம் என்னோட பென்சில் பாக்ஸ் குள்ள இருக்கிற ஐட்டम्स தான் மேம் எல்லாரும் எடுத்துட்டாங்க வாட் இஸ் திஸ் லில்லி ஓபன் பண்றக்கு முன்னாடியே சொல்ல மாட்டியா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கமா ஓகே லாஸ்டா இருக்கிற பென்சில் பாக்ஸ் யார் இது green color பென்சில் பாக்ஸ் மேம் அது நான்சியோட தான் மேம் நான்சியோடதா என்னது இது தூக்கவே முடியல அவ்வளோ வெயிட்டா இருக்கு என்ன இருக்கு உள்ள அப்படி மேம் உள்ள நான் ஒரே ஒரு பென் ஒரே ஒரு பென்சில் எரேசர் மட்டும் தான் மேம் வெச்சிருக்கேன் அந்த பென்சில் இப்ப எழுதுறதுக்காக வெளியில எடுத்துட்ட மேம் சோ ஒரு பென் மற்றும் எரேசர் மேம் இருக்கும் அப்படியே இல்லையே பார்க்குறك ரொம்ப வெய்ட்டா இருக்க மாதிரி இருக்கு என்னது இது நான்சி கீழே நிறைய ஐட்டம்ஸ் இருக்க மாதிரி இருக்கு ரெண்டு எரேசர் இருக்கு ஒரு ஃபர் பென் இருக்கு அதிலம ஒரு இது என்னதோ ஸ்கேல் இருக்கு பென்சில் இருக்கு எரேசர் இருக்கு அச்சச்சோ मैम மேலே இருக்குிறது மட்டும்தானா मैम என்னோட ஐட்டम्स கீழே என்னோடதே கிடையாது என்னோட பென்சில் பாக்ஸ் குள்ள இதெல்லாம் எப்படி வந்துச்சினே எனக்கு தெரியல मैम கம் ஆன் லில்லி வந்து பாருமா இதெல்லாம் உன்னோட ஐட்டम्स வந்து பாரு எஸ் मैम இது நாமா எல்லாமே பென்சில் எப்படி எனக்கு தெரியவே நான் அந்த மாதிரி திருட மாட்டேன் இந்த வேலையை வேற யாரோதா பண்ணிருக்காங்க எனக்கு நல்லா தெரியும் ஸ்டாப் இட் பண்டி லாஸ்ட் பீரியட் வரைக்கும் எல்லாமே இருந்துச்சுன்னு லில்லி சொல்கிறா ஒரே ஒரு பீரியட்குள்ளே வெளியிலிருந்து யாராவது வந்து எடுத்து வச்சிருப்பாங்களா என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நான்சி பண்ண வேலைக்கு நான்சியை காப்பாற்றலான்னு பார்த்துட்ருக்கீங்களா இருக்கீங்களா நான் பிராமிஸா சொல்றேன் மேம் இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் என்னோட பென்சில் பாக்ஸ்க்குள்ள எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியவே இல்ல மேம் லில்லி உனக்கு என்ன பத்தி தெரியும்ல இதெல்லாம் நான் எடுக்கல பா என்ன நம்புங்க மேம் உண்மையா இதெல்லாம் ஒண்ணுமே எடுக்கவே இல்ல மேம் உங்க கிளாஸ் ஸ்டூடண்ட்ஸ் வந்து படிக்கிறதுல தான் கம்மின் பார்த்தா கொஞ்சம் கூட டிசிப்ளின் கிடையாது இப்ப திருட வேற ஆரம்பிச்சிட்டீங்களா இதெல்லாம் என்னால சுத்தமா அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாதுமா இனிமேல் இப்படி பண்ணுவியா இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங் மேம் அடிக்காதீங்க மேம் அடிக்காதீங்க நான் திருடவே இல்ல ஹலோ फ्रेंड्स ஜான் தேர்டில் இருந்து செலக்ட் ஆகிற கிவ்வே வின்னர்ஸ்க்கு த்ரீ டி பவுச் தான் கொடுக்க போகிறோம் கேர்ள்ஸ் ஆர் தான் மெர்மை பவுச் அண்ட் பாய்ஸ் ஆர் தான் ஸ்பேஸ் டீம் பவுச் தான் கொடுக்க போகிறோம் அது மட்டும் இல்லை அந்த பவுச்சுக்குள்ளே ஒரு பென் ஒரு பென்சில் அதுக்கப்புறம் ஷார்ப்னர் ஒரு எரேசர் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற எல்லா ஐட்டம்ஸுமே வரும் நீங்களும் கிவ்வேல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டெய்லி ஷார்ப்பாக ஃபோர் தேர்ட்டி பிஎம்க்கு கிளாசிக் மினி ஃபுட் சேனலில் வீடியோ வரும் அந்த வீடியோவில் வந்து லைவ் சாட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்கள் நேம் ப்ளேஸை என்டர் பண்ணீங்கன்னா டெய்லி செலக்ட் ஆகிற வின்னருக்கு இந்த த்ரீ டி பவுச் கிஃப்டாக கிடைக்கும் லைவ் சாட்டில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நிறைய பேர் மெசேஜ் பண்ணி கேட்டிருக்கீங்க நல்லா கேட்டுக்கோங்க வீடியோ போட்டு ஃபர்ஸ்ட் டென்ல இருந்து பிப்டீன் மினிட்ஸ் வரைக்கும் தான் லைவ் சாட் ஓப்பன் இருக்கும் ஃபர்ஸ்ட் டென் டு பிப்டீன் மினிட்ஸ் வீடியோவை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த லைவ் சாட் ஓப்பன் தான் இருக்கும் நிறைய பேர் மெசேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த லைவ் சாட்டை கிளிக் பண்ணி அதில் உங்க நேம் அண்ட் பிளேஸை என்டர் பண்ணுங்க ஸோ டெய்லி செலக்ட் ஆகிற லக்கி வினருக்கு இந்த த்ரீ டி போஸ்ட் கிஃப்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஸோ மச் நாளைக்கு ஃபோர் தேர்ட்டி பிஎம்க்கு மீட் பண்ணலாம் பாய்